கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறேன் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பாக பேரவையில் விவாதம் நடத்த வேண்டும் என்று அதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு அமளியில் ஈடுபட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக அவைக்காவலர்கள் மூலம் வெளியேற்றப்பட்டார்கள். அவைக்காவலர்கள் மூலம் உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டால் குறைந்தபட்சம் அந்த ஒரு நாளில் முழுவதுமாக அந்த உறுப்பினர்கள் பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க முடியாது. மீண்டும் மீண்டும் அமளியில் ஈடுபட்டால் அந்த பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் கூட அவர்கள் பங்கேற்க கூடாது என்று அவைத்தலைவரால் உத்தரவிட முடியும். அதற்கான அதிகாரம் பேரவைத் தலைவருக்கு உண்டு. இந்த நிலையில்தான் இன்று மானிய கோரிக்கை நடைபெறுகின்றது. குறிப்பாக இன்று காலை மாலை என்று இரண்டு அமர்வுகளாக மானிய கோரிக்கை நடைபெறும் நிலையில் காலை கேள்வி நேரம் தொடங்குவதற்கு முன்பாகவே அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு பேரவைத் தலைவர் மூலமாக அவைக்காவலர்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள். அதன்படி தற்போது அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் அறையில் அமர வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பேரவைக்கு உள்ளே செல்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. இந்த நிலையில்தான் சற்று முன்பாக பேரவை நடவடிக்கைகள் பங்கேற்பதற்காக வருகை தந்திருந்த தமிழக முதலமைச்சர் இந்த பேரவையில் காலை அமளி நடைபெற்ற பொழுது அதிமுக உறுப்பினர்கள் ரிசைன் ஸ்டாலின் என்கின்ற முழக்கத்தோடு பேரவைத் தலைவரின் அறை அந்த பேரவைத் தலைவர் இருக்கைக்கு முன்பாக எழுந்து நின்று அமளியில் ஈடுபட்ட பொழுது முதலமைச்சர் அவையில் இல்லை. இந்த அமளி எல்லாம் நடைபெற்று முடிந்து அவைத்தலைவர் மூலமாக அவருடைய உத்தரவுக்கு ஏற்ப அவைக்காவலர்கள் வாயிலாக அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகுதான் முதலமைச்சர் அவைக்கு வருகை தந்திருந்தார்.